श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्प्रतिपर्यन्ताय दिनाय सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्तराणनपद्धतीर्थं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति इयं सूरयः तेजो वालिं वदां यथा विनिमयः यत्र त्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तुमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिगते किम्बापरैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रगतिभिः शुश्रूषुभिश्चक्षणादे निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं विपदभागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्ल ஒன்பதாவது நாம் இப்பொழுது நிமியினுடைய சரித்திரத்தையும் புதன் உடைய சரித்திரத்தையும் நாம் பார்த்தோம். இதுக்கப்புறமா இன்றைய தினம் புருரவசனுடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கின்றோம். புதனுக்கு இளையிலிடத்திலிருந்து உண்டானவர் புருரவஸ். அதில் வரைச்சு ததப்புரூரவாஜிஜ்ஞே இளாயாம் ய உதாகிருதகா தஸ்ய ரூப குணோதாரிய சீல திரவிண விக்ரமானு ஸ்ருதோர் வசீந்திர பவனே கீயமானான் சுரர்ஷினான் ததந்திக முபேயாய தேவி ஸ்மரசரார்த்திதா. தேவர்ஷி நாரதர் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்றவர். அவருடைய காரியமே என்னன்னு கேட்டாக்க, எங்கெங்க என்ன விசேஷங்கள் இருக்கோ அந்த விசேஷங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படியாக லோகம் முழுக்க சொல்லுவேன். இங்க நடக்கிறத அங்க சொல்லுவேன், அங்க நடக்கிற ஒரு விசேஷத்தை இன்னொரு இடத்துல வந்து சொல்லுவேன். இப்படி நாரதர் பண்ணிட்டு தேவேந்திரனுடைய சபையில போய் புதனுக்கு இளைநடத்திலேருந்து உண்டான புருரவஸ் என்கிற ஒரு குமாரன், அவன் நல்ல அழகோடையும் நல்ல குணத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் நற்பண்போடையும் ஔதாரியத்தோடையும் பராக்கிரமத்தோடையும் இப்படியெல்லாம் மிகச்சிறந்து விளங்குகின்றான். அந்த மாதிரி இருக்கிறவாள் நான் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி நான் யாரையுமே நான் பார்க்கல என்று விசேஷமாக சொல்ற நாரதர் சொல்ற இதை கேட்டு இருக்க. தேவராஜனுடைய சபையில இந்திரனுடைய சபையில ஊர்வசி ஒரு அப்சரசு அங்க நர்த்தனம் பண்றவளாக இருந்துருக்கிறவள், அவள் இதை கேட்கிறா. இப்படிப்பட்ட ஒரு புருஷன் இருக்கான்னாக்க அந்த புருஷனிடத்துல ஒரு பிரீதி தானா வந்து சேர்றது, அவனை தான் கணவனாக அடையணும்னு ஆசைப்படுறவளாக ஆயிட்டா. அவோ ருக்மிணி கல்யாணத்துல கூட பார்த்தோம்னாக்க, ருக்மிணி கண்ணனுடைய குணங்களை அங்க வரக்கூடிய மகான்கள் எல்லா இடத்துலயும் இப்ப பிராமணெல்லாம் ஒவ்வொரு தேசம் தேசமா போயிட்டு இருப்பா, அந்த மாதிரி ஒவ்வொரு தேசமா போகச்சே அந்த ருக்மிணி இருக்கிற தேசத்துக்கு வரைச்சு சேத்தி ராஜா தானவா. அப்ப கண்ணனை பத்தி, கண்ணனுடைய குணங்களை பத்தி, கண்ணனுடைய அழகை பத்தி, கண்ணனுடைய விபவங்களை பத்தி, கண்ணனுடைய ஔதாரியம் சௌசல்யம் வாத்சல்யம் இப்படி எல்லாத்தையும் பத்தி பல பிரகாரமாக ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் பண்ணச்சே, அந்த கண்ணனை பார்க்காதையே கண்ணனிடத்துல தன்னுடைய மனச பறி கொடுத்துட்டாள்னு
சொல்றோம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அது பின்னாடி இருக்கும் நிகழ் இடத்துல விசேஷமா பார்க்க இருக்கின்றோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்ன கேட்டோம்னாக்க அங்கங்க எல்லா இடத்துலயும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிராமணர்களும் நாரதர் போன்ற தேவர்ஷிகளும் தான் இதே மாதிரிதான் தமயந்தி விருத்தாந்தத்திலையும் பார்த்தோம்னா நளன அவன் முன்ன பார்த்தவள் இல்லை யார் நளன்னு தெரியாது ஆனா நளனை பத்தி எல்லா பிராமணர்களும் போறவெல்லாம் வந்து சொல்லி சொல்றா இப்படி அழகானவன் இப்படி ரூபமானவன் சிறந்த குணங்களை உடையவன் வீரியத்தை உடையவன் சொன்ன உடனே நளனிடத்துல மனசை பறி கொடுத்துடுற அதே மாதிரிதான் நளனும் தமயந்தி விஷயத்துல தன்னுடைய மனசை பறி கொடுத்துடுறா இப்ப ஊர்வசி புரூரவசி விஷயத்துல தன்னுடைய மனசை பறி கொடுத்து அவ கீழ பூமிக்கு பட்டு போயிட்டா புரூரவசி இருக்கிற இடத்துலயே பட்டு போயிட்டா இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா மித்ரா வருணால்னு ரெண்டு பேர் இருக்கா அவளிடத்துல ஏதோ ஒரு அபச்சாரப்பட்டதுனால அவளுடைய சாபத்தினால ஊர்வசி ஒரு மனுஷஸ்திரீயாக ஆயிட்டாகும் ஆனாலும் ரொம்ப ரொம்ப அழகோட அவளை பார்த்தாலே அப்படியே அப்சர ஸ்திரீன்றது தெரியற மாதிரி அப்படி அழகோட அவள் இருந்திருக்கா அவளும் ராஜாவனுடைய சமீபத்துல புரூரவசனுடைய சமீபத்துல அவ போறா யாருக்குதான் அழகான பெண் இருந்து அவளை பார்த்த உடனேயே அவளிடத்துல மனசு யாருக்கு போகாது ராஜாவுக்கும் போறது அப்ப ராஜா கேக்குறான் சுவாகத்தம் தே வராரோகே ஆஸ்யதாம் கரவாமகிம் சம்பிரமஸ்வம் அயாசாக்கம் ரத்திர்ணவ் சாஸ்வதி சமாஹான்னு அம்மா நீ அவசியம் வரணும் உனக்கு என்ன வேணும் சொல்லு உன்னுடைய அழகில நானும் ரொம்ப ஈர்க்கப்பட்டவனாக இருக்கேன் நானே நாம ரெண்டு பேரும் பல நாள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று ஊர்வசிய பார்த்து கேட்கிற புரூரவசி அப்போ ஊர்வசி சொல்ற வாஸ்தவம்தான் எனக்கும் உன்னிடத்துல பிரீத்தி ஏற்படுறது ஹே சுந்தர ஹே அங்க என்றெல்லாம் சொல்ற கஸ்யாஸ்துவயி நசஜேத மனோதிருஷ்டிஸ்த சுந்தர எதங்காந்தரம் ஆசாத்திய செவதேகி ரிரம்சையா அது என்ன என்னுடைய மனசை உன்னுடைய ஹிருதயத்துல போயிட்டு அதாவது நானும் உன்னை விரும்புறேன் நீயும் என்னை விரும்புற இப்படி ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் அந்த விருப்பம்னு இருக்கச்சே இதுக்கு மேல வேற என்ன வேணும் ஆகையால எனக்கும் உன்னோட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்தான்னு ஊர்வசி சொல்ற ஆனா ஒரு சில ஒரு கண்டிஷன் போடுற என்ன ஒண்ணுன்னா ஏதா உருணகோ ராஜன்னு ஆசோ ரட்சஸ்வமானதா சரம்பம் சே பவதா சாக்கம் ஸ்லாக்யா ஸ்ரீனாம் வரஸ்மிருதா அப்படின்னா இவ மாத்திரம் போலையாம இவளோட ரெண்டு ஆட்டுக்குட்டிய ஆக்சிண்ட் போறாளாம் எல்லாரும் சொல்லுவா இந்த சின்ன சுவீக்கம் வந்து தான் மாத்திரம் வரல ரெண்டு ஆட்டுக்குட்டிய இழுத்து வந்து நிக்கிறதுன்னு கோபத்துல சொல்லி சொல்லுவா அதாவது விரும்புறவாள் ஒருத்த அவ மாத்திரம் வராத அவளுக்கு விருப்பமாக இருக்கிறவாள்னு ரெண்டு பேரை அழைச்சிட்டு வந்தாள்னாக்க இந்த ஆட்டுக்குட்டி எழுத்து வந்து நிக்கிறதுகள்னு சொல்லுவா அந்த மாதிரி இதுக்கு அதுக்கு மூலம் என்னன்னாக்க ஊர்வசி பண்ண காரியம்தான் ஊர்வசி தான் புரூரவசுக்கு மனைவியாக புரூரவசு சந்தோஷப்படுத்துறத விரும்புறா அதே சமயத்துல ஊர்வசி சொல்ற தன்னோட வந்திருக்கிற ரெண்டு ஆட்டுக்குட்டியை நீ ரட்சணம் பண்ணணும் பத்திரமா பாத்துக்கணும் என்ன சொல்ற சரி இது என்ன பெரிய ஆட்டுக்குட்டியை ரட்சணம் பண்றது என்ன பெரிய கஷ்டமானா அதுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணுமோ என்ன பண்ணணுமோ அத நம்ம பாத்துக்கலாம் அவசியம் நான் பாத்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா ஊர்வசி சொல்ற கிருதமே வீரபட்சியம் சாத்து நேட்சேத்வான்யத்ர மைசுநாத்து எனக்கு ஆகாரம் நெய் ஒண்ணுதான் ஆகாரம் வேற எதுவும் நான் சாப்பிட மாட்டேன் என்ன எதுவும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது சரி என்ன ராஜாவாத்துல நெய்ய இல்லாத போயிட்டு பொறுத்து அரண்மனையில எவ்வளவு நெய் சாப்பிட்றியோ சாப்பிட்டுக்கோ சரின்னு ஒத்துட்டா இருக்கு இன்னொரு மூணாவது ஒரு கண்டிஷன் என்னன்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற சமயத்துல தவிர மீதி சமயத்துல ஆடை இல்லாதவனாக என் கண்ணுதிர நீ புலப்படக்கூடாது இது எல்லா பெண்களும்
நினைக்கிற ஒரு வார்த்தை தான் இது. ஆகையால ஊர்வசி இதை மூணாவதாக சொல்லி சொல்ற. சரி, அப்படியே நானும் இருக்கேன்னு அவளும் ஒத்துட்டா. அஹோ ரூபமஹோபாவா நரலோக விமோகனம் கோணதேவே தமனுஜா தேவீன் துவாம் ஸ்வயமாகதாம் தயாத புருஷஸ்ரேஷ்டா ரமயந்த்யா யதார்ஹதா ரேமேஸ்வர விஹாரேஷு காமம் சைத்ர ரசாதிஷு. இப்படி ரொம்ப ரொம்ப அழகாகவும் அப்படியே எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரத்தோடு இருந்துருக்கிற ஒரு பெண் அவளா வேற புரூரவத்தை தேடிண்டு வந்திருக்காருனாக்கா, எந்த மனுஷன்தான் இப்படிப்பட்ட பெண்ணிடத்துல ஆசை இல்லாதவனாக இருப்பான்? ஆகையால புரூரவசம் அந்த ஊர்வசியோட சந்தோஷமா இருந்த, இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க பார்க்கணும் ஊர்வசியினுடைய ஸ்தானம் எது. ஊர்வசி இந்திரலோகத்துல தேவராஜனுடைய தேவேந்திரனுடைய சபையில அப்சர ஸ்திரீ நர்த்தனம் ஆடுறவள். யாரெல்லாம் நர்த்தனம் ஆடின்னு இருக்கா, ரொம்ப எல்லாம் நர்த்தனம் ஆடின்னு இருக்கா, ஊர்வசிய காணும். அங்க என்ன ஆச்சு, ஊர்வசிக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஊர்வசி நர்த்தனம் ஆடுறதுக்கு வரலையேன்னு கேக்குற தேவேந்திரன் கேக்குற. அபஸ்யன் ஊர்வசி இந்திரஹா கந்தர்வான் சமனோதயாது ஊர்வசி ரஹிதம் மக்கியம் ஆஸ்தானம் நாதிசோபத்தை. ஊர்வசி இல்லாத அந்த சபை சோபிக்கவே இல்லையே, ஊர்வசிக்கு என்ன ஆச்சுன்னு கந்தர்வால பார்த்து கேட்கிறார். இது கந்தர்வர்கள் அப்சரசு இவெல்லாம் இன்னொரு அந்த அப்சரசுக்கு எல்லாமும் கந்தர்வர்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் கந்தர்வர்கள்லாம் புருஷன், அப்சரசு பெண்களாக இருக்கிறவர்கள். இந்த கந்தர்வர்களை பார்த்து கேட்ட உடனே அவ சொல்றான், அவ ஊர்வசி மித்ராவரனுடைய சாபத்தினால பூமியில இருந்துட்டு இருக்க புரூரவசோட கூட சேர்ந்து அவ பாட்டுக்கு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா ஊர்வசின்னு சொல்லி சொல்ற. உடனே இல்ல இல்ல இந்த தேவ சபைக்கு வரணுமே, அவளை போய் அழைச்சின்னு வந்துருங்கன்னு கந்தர்வளை பார்த்து சொல்லி சொன்ன. அவளுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், இந்த ஊர்வசியும் புரூரவசும் என்ன ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கான்றது நல்லா தெரியும். ஆகையில ராத்திரி வேளையில ஊர்வசியோடு சேர்ந்து இருக்கச்சே, புரூரவசு சேர்ந்து இருக்கச்சே, அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இழுத்தும் போயிட்டான் இந்த கந்தர்வளை. அந்த ஆட்டுக்குட்டியா கதர்றது கத்துறது, ஐயோ இது யாரு, இது ஊர்வசி காதுல விழுது, ஐயோ ஊர் ஆட்டுக்குட்டி யாரும் பிடிச்சும் போயிடுறாளே, நீ நீ பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கியே என்ன கேக்குறாவோ. ஹதாஸ்மியம் குணாசேனா நபும்சா வீரமானேனா நிசம்யா கிரந்திதம் தேவி புத்திரையோஹு நியமானையோஹோ. இந்த ஊர்வசிக்கு பிள்ளைஸ்தானத்துல இருக்கிறது அந்த ஆட்டுக்குட்டி ரெண்டும், அந்த ஆட்டுக்குட்டி ரெண்டும் அது இழுத்தும் போகச்சே அது கதர்றது, அதை கேட்ட உடனே இவ மனசு பதர்றது. இவ பதற்றத்துல இவ வார்த்தை சொல்ற, என்னடா இன்னும் தூங்கின்னு இருக்கியே, நான் உன்ன போய் நாதனாக எனக்கு ரட்சகனாக வரிச்சுண்டு உன்னோட இருந்துட்டு இருக்கேன்னு, என்னுடைய குழந்தைகளை தூக்கிட்டு போற தூக்கிட்டு போச்சு நீ தூங்கிட்டு இருக்கிய, உன்னி என்னமோ பெரிய ரொம்ப வீரன்னு சொல்லிதான் உன்னிடத்துல ஆசைப்பட்டு நான் வந்து சேர்ந்தேன், ஆனா இப்ப பார்த்தாக்க வெறும் வீரமானி வீரன்னு நினைச்சிட்டு இருக்கவனே தவிர வேற ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு விரோதியா இருக்கிறவா நம்ம குழந்தைய தூக்கிட்டு போகச்சே வாய்மூண்டு படுத்துட்டு இருக்கிய, எச்சேதே நிசி சந்திரஸ்தான் யதா நாரி திவா புமானு. நீ வந்து மத்தியான வேளை மாத்திரம்தான் புருஷனா இருப்பியா, ராத்திரி வேள பெண்ணா இடுவியா, அதாவது யார் அந்த நம்மளுடைய சத்ருக்கள் தானே இந்த குழந்தைய ஆட்டுக்குட்டியை இழுத்தும் போற, அவளோட சண்டையெல்லாம் போட மாட்டியா, நீ என்ன நபும்சகனா, இப்படி ஒரு வாக்குனாலேயே ஒரு மனசை புண்படுத்துறா, புரூரவசனுடைய மனசை புண்படுத்துறா குரூரமான வாக்குனால. இது பெண்களுடைய இயல்பு, இதுக்கு சீதா பிராட்டி கூட விலக்கு இல்லை. சில சமயத்துல பெண்கள்லாம்
கோபம் அதாவது பெண்கள்ன்றது நான் சொல்றது எல்லாரோட நினைச்சுக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் உண்டு. நான் பொதுப்படையாக சொல்ற வார்த்தை இது. இந்த பெண்களுக்கே இருக்கிற இயல்பு அந்த காரியத்தின் போது அப்பா அழணும் அப்பா அழணும். அப்போ என்ன வார்த்தை யார சொல்றோன்றத கூட நினைக்க மாட்டா அவ. அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவ பட்டுக்க விட்டுடுவா. இவளும் ஒரு விஷயம் ஒரு பெண்ணான் அப்படின்னால இந்த வார்த்தையை சொல்லிட்டா. புருஷாளுக்கு சில சமயத்துல புருன்னு கோபம் வரும், சில சமயம் அது சரி இவாளுடைய சுவாவம் இப்படிதான் பேசிட்டு இருப்பான்னு வாய்மூண்டு இருந்துருவா. இப்ப எல்லாரும் அந்த மாதிரி வாய்மூண்டு இருக்க மாட்டா. இது புருவரசு கோபம் வந்துடுத்து படுத்துட்டு இருக்க படுக்கையிலேருந்து அப்படியே ஏந்து போற. அப்படியே ஏந்து போனோம்னா அங்கிருந்து ஓடி போய் அந்த கந்தர்வன தெரிச்சுட்டு போற. கந்தர்வன் பயந்து போயிட்டான். இப்ப அவளுடைய நோக்கமே வேற. இந்த ஆட்டுக்குட்டியை இழுத்தம் போனோன்றதோ அல்லது ஆட்டுக்குட்டியை கொண்டு தனக்கு ஏதோனா ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணும்ன்றதோ எதுவுமே நோக்கம் இல்லை அவளுக்கு. ஊர்வசிய புருவரவசிலிருந்து பிரிக்கணும், அதுதான் நோக்கம். இப்ப இதுல ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கா ஊர்வசி. ஆட்டுக்குட்டியை ரட்சணம் பண்ணணும், மீதி சமயங்கள்ல சேர்ந்திருக்கிற சமயம் தவிர மீதி சமயத்துல ஆடை இல்லாமல் நான் ஒன்ன பார்க்க கூடாது. இது ரெண்டுதான் சொல்லியிருக்கா. இப்ப கும்மிருட்டு கும்மிருட்டுல இவளும் கண்ணா பின்னான்னு வார்த்தையை சொல்லியிருக்கா. கோபம் வந்துட்டு அவன் படுத்திருந்தவன் அப்படியே ஏந்து போறான் புருரவுக்கு. இப்ப இந்த கந்தர்வாள் என்ன பண்றா? இப்ப அவன் எப்படி ஆடையோடு இருக்கானா ஆடை இல்லாத இருக்கானான்றதெல்லாம் வெளியில இருக்கிறவாளுக்கு தெரியாது, ஆனா கந்தர்வாளுக்கு தெரியும். இப்போ இந்த ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு ஒரு பெரிய ஒரு ஒளியை ஏற்படுத்துறான். ஒளியை ஏற்படுத்தினாக்க அப்ப இவன் ஆடை இல்லாத இருந்துருக்கான். இதை ஊர்வசி பார்த்து விடுறான். பார்த்துட்டதுனால அவளுடைய பிரதிஜைக்கு பங்கம் வந்துடுச்சு. அவளிடத்துல என்ன சொன்ன, அவள் என்ன கேட்டுண்டா, இந்த ஆட்டுக்குட்டியை ரட்சணம் பண்ணணும், நெய் ஒண்ணுதான் நான் சாப்பிடுவேன், ஒன்னா இருக்கிற சமயத்துல தவறில மீதி சமயத்துல ஆடை இல்லாமல் ஒன்னா நான் பார்க்க கூடாதுன்னு மூணு விஷயம்தான் சொன்னான். இப்ப ஆடை இல்லாமல் பார்க்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருத்து. அதனால ஊர்வசி கோச்சுட்டு விட்டு போயிட்டான். அஹோஜாயே திட்ட திட்டோரே நத்தியோமர்ஹசி சதாம் வீட்சிய குருக்ஷேத்ரே சரஸ்வத்யாஞ்சதவசீம். இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுவா, ரொம்ப பிடிவாத குணங்களும் அவளுக்கு அதிகம். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நீ அதுக்கு மீறி நடந்துட்டியா நடந்துட்டேன்னாக்கா நான் விட்டு போறது போறது தான் அப்படின்வா. இது என்ன சந்தர்ப்பம், வேணும்ட்டா இந்த மாதிரி இருந்தா, நீதான இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி எழுப்பின, அவசரப்பட்டு வந்திருக்கான் பாவம், இப்படி இருக்கச்சே அவன் மேல ஒரு தப்பும் இல்லாத இருக்கச்சே கூட இவ ஊர்வசி விட்டுட்டு போயிட்டா. இது விட்டுட்டு போன உடனே அவ பைத்தியக்கார நாட்டம் புருவரவசு ஊர் ஊரா ஊர் ஊரா சுத்தின் இருக்கா. அப்படி ஒரு சமயம் குருக்ஷேத்திரத்துல சரஸ்வதி நதி ஓடுறதான். இப்ப சரஸ்வதி நதியெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அந்த சரஸ்வதி நதியில நிறைய சகீக தோழிமார்களோட ஊர்வசி குளிச்சுட்டு இருக்காளா. அப்போ பாக்குறா, பார்த்த உடனே அடையடே ஊர்வசி வந்துட்டாள். என்ன அவள்கிட்ட போய் கெஞ்சறான் புருவரவசு கெஞ்சற, அம்மா நீ வந்துட்டியோ இல்லையோ, அகோஜாயே திட்ட திஷ்ட, ஐயோ நீ வந்துருமா, கோரே நச்சக்தும் வருகதி, என்னை விடாத, நான் உன்னை நினைச்சுட்டேதான் நான் ஒவ்வொரு ஊரா ஒரு ஊரா நான் சுத்தின் இருக்கேன், நானே என்னை விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்ற. மாந்து மத்தியா பெனிர்வத்தியா வச்சாம்சி கிருஷ்ணாவகை சுதேகோயம் பதத்தியத்திர தேவி தூரம் ஹிருதத்வயாம். இப்பவும் நீ என்ன கணக்கு விட்டுட்டு போயிட்டேனாக்கா என்னுடைய சரீரத்தை செந்நாய்களும் ஓநாய்களும் தான் சாப்பிடும், நான் அப்படியே இங்கேயே நான் இருந்துருவேன் அவ்வளவுதானே தவிர உன்னை விட்டுட்டு இனிமே நான் போக மாட்டேன், நீ இந்த மாதிரி என்ன இப்ப இனிமேல் என்ன விடாத இருக்கணும் என்னுடைய இருன்னு கெஞ்சற பொருறவசு. அப்போ ஊர்வசி சொல்றாளா, மாமிருதா புருஷோசி தொம்மாஸ்ம துவாப்ஜொருவருக்கா ரமே, நீ ஒன்னும் பிராணனை விட வேண்டிய அவசியம் இல்லை, நீ புருஷனாக தானே இருந்துட்டு இருக்க, இந்த சென்னாய்களும்
உம்மத் என்ன வேண்டாம், அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இந்த பெண்களோட இருக்கக்கூடிய சக்கியத்தை ரொம்ப பெருசுப்படுத்தாருங்க. பதி பத்னி சம்பந்தம் தவிர மீதி விஷயங்கள்ல பெண்களோட பழகச்சு ரொம்ப ஜாகிரதையாக நேர் பழகணும். இது குவாபி சக்கியம் நவை ஸ்திரீனாம் விரகாணாம் ஹிருதயம் யசா, ஒரு சென்னாய்களுடைய ஹிருதயம் மாதிரிதான் பெண்களோட பழகிறதும். அதாவது சென்னாயெல்லாம் என்ன பண்ணோம்னா தன்னுடைய ஆகாரம் ஒன்றுதான் நோக்குமே தவிர அது வேற இதை இதெல்லாம் நமக்கு நண்பனாக இருக்கிறது, நமக்கு அனுகூலமா இருக்கு பிரதிகூலமா இருக்கு இதை பத்தி எதுவுமே பார்க்காதான். அதே மாதிரி பெண்கள் அவ மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்காளோ, அவளுக்கு என்ன அடையணும்னு நினைக்கிறதோ அது ஒண்ணுதான் அவ மனசுல இருந்துட்டு இருக்குமே தவிர வேற ஒண்ணும் இருக்காதான். ஸ்திரியோ ஹியகருணாக க்ரூராக துர்மரஷாக பிரியசாகசாக, யாரும் கோச்சிக்காதுங்கோ. காலக்ஷேபம் கேட்கிறவா, இந்த பாகவதம் கேட்கிறவா, இல்ல நிறைய பேர் இப்பெல்லாம் பெண்மணிகள் தான் ஆஸ்திகளாக இருந்துருக்கா, அப்படி இருக்கச்சே அவ பெண்களை நாம இங்க குரூரமா சொல்லியிருக்கேன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பொதுப்படையான வார்த்தையை தவிர இதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்றது நிறைய இருந்துருக்கு. ஆகையால இதுவே எல்லா பெண்களுடைய தர்மம்னு கிடையாது. பெண்களிடத்துல சாதாரணமா புருஷால காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய சில நிலைகள், அவளுக்கு ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருந்துட்டு இருக்குமா. அவள்லாம் வந்து சில சமயங்கள்ல அவ என்ன நினைக்கிறாளோ நினைக்கிறத அடையிற விஷயத்துல கருணை எல்லாம் பார்க்க மாட்டான்னு சொல்ற. இதுல மாத்ரு வாத்சல்யம்னு சொல்லி சொல்றது. மாத்ரு வாத்சல்யம்ன்றது யார் விஷயத்துல, குற்றம் பாராமை. அந்த கருணை இருக்கவே தான் பெண்களிடத்துல குற்றம் பாராமைன்றது ஒரு பெரிய குணம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. மகாலட்சுமி எல்லாம் அந்த மாதிரிதான் சொல்ற. வாத்சல்யத்தினால வாத்சல்ய அதிசயம் பெருமாளை காட்டிலும் தாயார் இடத்துல அதிசயம் அதிகம்னு. இங்க பெண்களுக்கு சொல்லச்சே கருணை உள்ளமும் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள்னு சொல்றாளே, இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த பெண்களாக இருக்கிறவா தன்னை சேர்ந்தவர்கள் பிறர் என்று ஒரு கோடு போட்டாள்னாக்க, தன்னை சேர்ந்தவர்கள் விஷயத்துல குற்றம் பாராதவர்களாகவும் வாத்சல்ய அதிசயத்தோட இருக்கிறவா பிரீத்தியோட இருக்கிறவா எல்லாமா இருப்பா இவா விஷயத்துல, பிறர் என்கிற ஒரு கோடு போட்டு அண்ணண்ட இருக்க கோட்டுக்கு அண்ணண்ட இருக்கிறவா விஷயத்துல இவா துளி கூட விசாரமே படமாட்டான், அவா விஷயத்துல கருணையே இருக்காது அவா விஷயத்துல. அவளுக்கு வந்து ஒரு பிடிவாதம் ரொம்ப ரொம்ப, அவளுக்கு ஒரு வஸ்து வேணும்னு நினைச்சுட்டாக்க அதை வாங்கி கொடுக்க முடியாத போறது, ஏண்டா முடியாத போயிடுதுன்ற அந்த அளவு விவேகத்தை நிறைய பேர் பற்ற மாட்டார்கள். அவள்லாம் என்ன பண்ணுவா, தான் கேட்டோம் கேட்டது வரல வரலன்னு அது ஒன்னையே தான் நினைச்சுட்டு இருப்பாளே தவிர அந்த விவேகத்தோட நடக்க மாட்டான். இன்னொரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, ஒரு அல்பமான ஒரு காரணத்துக்காக கணவனையே விட்டுட்டு போயிடுவா, பிராதாவையே தம்பிமார்களையே விட்டுட்டு போயிடுவா. இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள். இது இதுல எதுவுமே தப்பு இல்லை. நான் தோஷமா நான் அதாவது மீதி பெண்களை தோஷம்னு நான் சொல்லலை. இந்த காலத்துல இருக்கிற பல பெண்களுக்கு இப்படிப்பட்ட நிலை தான் இருக்கு. சாதாரணமா பார்த்தோம்னாக்க நஸ்திரிய சுவாதந்திரம் வர்க்கத்தின்னு சொல்லிருக்கு. அதாவது பிதா ரட்சதி கௌமாரே பர்த்தா ரட்சதி யௌவனே யௌவனின்னு பெண்கள்லாம் தாங்கள் அப்பாவுனுடைய ரட்சணத்துல தன்னுடைய சிறு வயதுகள வயது காலத்தை கழிக்கிறார். யௌவன பருவத்துல வரத்தே பர்த்தாவனுடைய ரட்சணத்துல இருந்துட்டு இருக்கா. வார்த்தக்கே வயசான காலத்துல புத்திரனுடைய ரட்சணத்துல இருந்துட்டு இருக்கா. எல்லா சமயத்திலையும் யாரோ ஒரு புருஷனுடைய ரட்சணத்துலதான் பெண்கள் இருந்துட்டு இருக்கா. இப்படிதான் இருக்கணும், இதுதான் நியாயமான ஒரு விஷயம்.
இந்த நிலைமை எப்ப மாறுறதோ மாறச்சு அவளுடைய எண்ணங்களும் மாறுறது நிறைய அப்ப அந்த எண்ணங்கள் மாறுறது எப்படி இருக்குன்றது தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றேன் அந்த எண்ணங்கள் எப்படி ஆறுது அல்பார்த்தம் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஆண்டைய முண்டாட்டியும் சண்டை போட்டுண்டு சண்டை போட்டுக்கிறதோட மாத்திரம் இல்லை கணவனை விட்டுட்டே ஓடி வந்தோம் ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்பா அம்மாண்ட தம்பிண்ட கோச்சுண்டு தம்பியோட பேசாது திருப்பி தம்பி ஆத்துக்கே போகாது இருக்கிறது தமிழ்நாட்டுக்கே போகாது இருக்கிறது இப்படி எல்லாம் பண்ற இது இந்த காலத்துல நிறையவே ஆயிருக்கு இதுல வந்து ஒரு சைக்காலஜி தான் இப்படி இது ஒரு பெண் இந்த பெண்ணுடைய சுபாவத்தை பெண்ணுகளுக்கு தான் தெரியும் அதிகமா விதாயா லீக விசிரம்பம் அஜ்னேஷு துவக்த சௌஹிருதாக நவம் நவம் அபீப்சந்தியா பும்சல்யா ஸ்வைரவிருத்தா எல்லாரும் பெண்கள்லாம் என்ன பண்ணுவா புதுசு புதுசா இது போனோம் அது போனோம் பெரியதோ இவாளுக்கு இதுதான் பிடிச்சதா இருக்கு இத்தனை நாம பண்ணுவோம்னு சொல்லி புருஷால் பண்ணிட்டு இருந்தாள்னாக்க அவளுடைய எண்ணம் அப்பப்போ அப்பப்போ மாறிண்டே இருக்குமா அதுக்கு தகுந்த மாதிரி இவன் அடாப்ட் பண்ணிக்கணும் புருஷால் தன்னை மாத்திக்கணும் இப்படி மாத்திக்காத போயிட்டாள்னாக்க பெரிய அனர்த்தம் தான் வந்துருமா இதெல்லாம் நான் சொல்லல ஊர்வசி ஒரு பெண்ணா இருந்துட்டு சொல்ற அந்த மாதிரிதான் நானும் ஒரு பெண்ணா உன்னோட இருந்திருக்கேன் என்னுடைய சக்கியத்தை ரொம்ப பெருசுப்படுத்தாத போனா போயிட்டு போறது நாம ஏதோ கொஞ்ச நாள் இருந்தோம் இருந்துட்டு போறோம் நான் பாட்டுக்கு நான் வந்துடுறோம் நான் என் வழியில நான் போறேன் உன் வழியில நீ இருந்துக்கோ உனக்காக ஒரே ஒரு காரியம் நான் பண்றேன் நானு வருஷத்துல ஒரு நாள் உன்னோட சம்பத்சரம் தேகி பவான் ஏகராத்திரம் மகேஸ்வரன் வஸ்தியபத்தியா நீச்சத்தை பவிஷ்யத்தி பவிஷ்யம் ஜபராணி போஹோ அப்படின்னா இப்ப நான் அந்தர்வத்தினியாக இருந்துட்டு இருக்கேன் இது தவிர வருஷா வருஷம் ஒரு நாள் உன்னோட இருந்துட்டு நாம நிறைய குழந்தையும் பெற்றுக்கலாம் ஆகையில என்னிடத்துல அதிகமா நீ எதிர்பார்க்காதன்னு அவர் சொல்லி சொல்ற ஓஹோ சரி வேற என்ன புருஷால் வேற என்ன பண்ண முடியும் புரூரவத்து தான் வேற என்ன பண்ண முடியும் அந்த வருஷத்துல ஒரு நாளை எதிர்நோக்கி அவன் இருந்துட்டு இருக்கானா புனஸ்தத்ர கதோப்தாந்த ஊர்வசி வீரமாத்தரம் உபலப்ய முதாயுக்தா சம்வாத தயானிசாம் இப்போ இந்த ஊர்வசிய கண்டு சந்தோஷத்தோட கூட இருந்துட்டு ஒரு ராத்திரி வாசம் பண்ணான் இப்ப இவனை பார்த்து சில சமயத்துல பெண்களுக்கே ஒரு சில சமயத்துல கிருப்ப வருது அவ சொல்ற நீ கந்தர்வாள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணு அந்த கந்தர்வாள் அவளுடைய வஸ்துதான இவ ஊர்வசி அவளை ஸ்தோத்திரம் பண்ணா அவளே என்னையே உனக்கு கொடுப்பான் அப்ப நீ ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லி சொல்ற அதுக்காக என்ன பண்ணன்னா ஒரு அக்னியினால அக்னிகர்மாவை பண்றது யாகம் பண்றது யாகம் பண்ணாக்க ஊர்வசியை அடையலான்றது ஊர்வசியை அடையிறதுக்காக ஒரு தபஸ் பண்றான் அங்க தபஸ் பண்ணச்சே ஒரு ஸ்தாலிய கொடுக்குறாவ அந்த ஸ்தாலி அக்னிமயமான ஒரு ஸ்தாலிய கொடுக்குறாவ கந்தர்வாள்லாம் அந்த ஸ்தாலியே ஊர்வசின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா கொஞ்ச நாள் இருந்திருக்கான் அது வெறும் பாத்திரம்தான் ஸ்தாலின்றது ஒரு பாத்திர விசேஷம் டம்ளர் மாதிரி ஒன்றும் அது ஷேப்புக்கு தான் வித்தியாசம் ஸ்தாலின்றது அதை பார்த்த உடனே இத்த வச்சுட்டு என்னடா பண்றதுன்னுட்டு அதை காட்டுல போட்டு வந்துடுறோம் நாட்டு அரண்மனைக்கு வர ராத்திரி படுத்துட்டு இருக்கோம் படுத்துக்கச்சு அப்ப தியானம் பண்ணிட்டு இருக்கச்சு வேத பகவான் மூணு வேதங்களும் இவனுடைய தியான புரூரசுனுடைய தியானத்துல தோன்றின அப்போ அந்த வேதமே சொல்றது திரேதாயுகம் வந்துட்டு யஜன யாஜனாதிகள்லாம் பண்ணி யாகம் பண்ணி அது மூலமான ஐஸ்வர்யங்கள்லாம் நீ பெறலாம் நீ விரும்பினதெல்லாம் பெறலாம் இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த ஸ்தாலின்னு சொல்லிட்டு போற அங்கேருந்து அந்த வந்து அந்த ஸ்தாலி இருக்கிற இடத்துல புதைச்ச இடத்துல பார்த்தோம்னாங்க அந்த ஸ்தாலி புதைச்ச இடத்துல ஒரு அரச மரம் முளைச்சிடுச்சு அந்த ஸ்தாலி காணும் சரி என்ன பண்ணலாம்னு பாக்குறோம் அந்த அரச மரத்து கிளைகளை வெட்டி அதுல இருந்து ரெண்டு பாகமாக ஆக்கிக்கிறான் அதுல ஒண்ணு அக்னி மதனம் பண்றது அந்த கட்டையில இருந்து கடைஞ்சி அக்னியை எடுக்கிறது ஆகையால
அந்த அக்னியில வரைச்சே ரெண்டு கட்டையும் ஆக்கி ஒரு பாகம் தன்னுடையதாகவும் ஒரு பாகம் ஊர்வசியாகவும் நினைச்சுண்டு அந்த இளன் என்ன பண்றான்னாக்க புத்திரஸ்தானத்துல அந்த அக்னிய மதனம் பண்றான். அந்த மதன் இன்னொரு கட்டையால மதனம் பண்ணச்சே அப்போ அக்னி உண்டாகிற அந்த அக்னி உண்டாகச்சே மூணு வேதங்கள்னால ஆதான சம்ஸ்காரத்தினால அந்த மூணு அக்னியாக ஆறுது. கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிண அக்னி என்றெல்லாம் மூணு அக்னியாக ஆயிடுத்து. இந்த ராஜாவானுடைய புரூரவசனுடைய புத்திரர்களாக அந்த அக்னிகள்லாம் கல்பிக்கப்பட்டாலாம். இப்ப இந்த அக்னியினால ஊர்வசி லோகத்துல விருப்பங்க ஊர்வசி இருக்கிற லோகத்துல ஆசைப்பட்டு யஜ்னேசனாக இருந்திருக்கிற பகவானும் அந்த எம்பெருமான ஆராதனம் பண்ணும்படியான ஹரிய ஆராதிக்கிறான். இப்படி ஹரிய ஆராதிச்சு சகல பலத்தையும் பெறுகிறான்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற, ஏக ஏவ புரா வேத பிரணவ சர்வவாங்மய தேவோ நாராயணானான்ய ஏகோக்னிவர்ண ஏவச புரூரவச ஏவாசி த்ரயீ த்ரேதா முகேந்திருபாம் அக்னிநாக பிரஜயா ராஜா லோகம் காந்தர்வமேவானே. அதாவது ஏகேவ புறாவேதா பிரணவா சர்வவாங்மயா தேவா நாராயணா நான்யா ஏகா அக்னிவர்ணா ஏவச்ச. கிருதயுகம் த்ரேதாயுகம் அப்படின்னெல்லாம் சொல்லப்படுகிறது. அதாவது கிருதயுகத்துல ஜனங்கள்லாம் சத்வகுண பிரதானர்களாக இருந்தார்கள். அவ எல்லாருமே தியான நிஷ்டர்களாக இருந்தார்கள். ஆகையால பிரணவஸ்வரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமான எப்பவுமே தியானம் பண்ணிருந்தா. அதனால அந்த பிரண கிருதயுகத்துல இருந்தவாளுக்கு வேதம் அந்த பிரணவஸ்வரூபமாக வந்து தன்னை அடையாளம் காண்பிச்சது. இதுக்கப்புறமா த்ரேதாயுகத்துல வரைச்சே ரஜோகுண பிரதானர்களாக ஆறார். இந்த ஐகமான இந்த லோகத்துல வரக்கூடிய சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கச்சே அவர்கள்லாம் நினைப்பது விரும்புவது அதை பெறுவதற்கு யாக யஜ்ஞாதிகளால தான் பெற முடியும்ன்றதுனால வேதம் எல்லா பலனையும் கொடுக்க வல்லதுனால மூன்று வேதங்களாக காட்சி அளித்து மூணு அக்னிமயமாக ஆகி அது மூலமாக இந்த ரஜோகுண பிரதானமான கர்ம மார்க்கமானது காண்பிக்கப்பட்டது என்பதை தான் இதன் மூலமாக சொல்லி சொல்ற. இப்படி புரூரவசனுடைய விற்த்தாந்தத்துல கடைசியில ஒரு தர்மமான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற. அந்த விஷயம் என்னன்னாக்க, சத்வகுண பிரதானமாக இருந்திருக்கிறவா வேதத்தினுடைய பிரணவோபாசனம் பண்றவா, வேதம்ன்றது எல்லா பலனையும் அளிக்க வல்லது. இப்ப நாம என்னென்ன விரும்புறோமோ விரும்புற பலன்கள் எல்லாவற்றையுமே வேதம் கொடுக்கக்கூடியது. சத்ருநாசம் உள்பட நமக்கு சத்ருக்களாக இருக்கிறவர்கள் அழியணும் என்று நாம நினைச்சோமானா கூட அதுக்கும் அபிஜார யாகம்னு ஒரு யாகம் இருக்கு. அந்த யாகம் பண்ணோம்னா சத்ருக்கள்லாம் அழிஞ்சு போயிடுவார். அந்த மாதிரி என்னென்ன நாம விரும்புறதோ இந்த லோகத்துல விரும்புற விஷயங்களோ அல்லது சொர்க்காதிகளோ பிரம்மலோக பிராப்தியோ எல்லாத்துக்கும் வேதத்துல வழி உள்ளது. அது மாதிரி அததுக்கு தகுந்த மாதிரி யாக யஜ்ஞாதிகள் பண்ணி பெறலாம். அதே சமயத்துல இவையெல்லாம் நிலையற்றவை. அதாவது பரம புருஷார்த்தமாக இருந்திருக்கிற மோட்சம் தவிர மீதி எல்லாமே சொர்க்காதி புருஷார்த்தங்கள் எல்லாமே நிலையற்றவை. இவை எல்லாமே அல்பமானவை. இவை இதனுடைய சுகம் இருந்திருக்க நாம கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்க, அதாவது நம்மளுடைய ஒரு எல்லையில்லாத சுகத்தை இவை கொடுக்க வல்லவை அல்ல. இப்படி நாம தெரிஞ்சுண்டு நாம வந்து பிரணவத்தை உபாசனம் பண்ணமானாக்க, ஆத்தியக்ஷரமாக இருக்கிற பிரணவ மூலமான உபாசனத்தினால
பரபிரம்மத்தை நாம அடையலாம். அந்த பரபிரம்ம பிராப்தியினால அனந்தமான ஒரு சுக பிராப்தி ஏற்படும், ஸ்திரமான ஒரு சுக பிராப்தி ஏற்படும். அது எதுனாக்கா பகவத் கைங்கரியம் தான் என்பதை இந்த சர்க்கத்துல இந்த அத்தியாயத்துல கடைசியில நமக்கு தெரிவிக்கிறார். இதுல லோகத்துல வரக்கூடிய சுகங்கள் எல்லாமே அழியக்கூடியவை. இங்கேயும் பொருரவசம் பெருசா யாகம் பண்ணி கடைசியில என்ன பண்ணான், கந்தர்வ லோகத்துக்கே போய் சேர்ந்துட்டான். கந்தர்வ லோகத்துக்கு போயாச்சுன்னா கந்தர்வாளோட ஒருத்தரோட ஒருத்தரா சேர்ந்து ஊர்வசியும் அனுபவிச்சுட்டு இருக்க போறான், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இப்படி நஸ்வரமான பலத்தை அனுபவிக்கிறதுல ஈடுபடுறது அதுல அர்த்தம் இல்லைன்றதையும் தெரியப்படுத்துற கடைசியில. நமக்கும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால நல்ல விஷயத்திலேயே புத்தி போகணும், பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ண செய்ய கூட ஐகமான சுகத்துக்காக பிரார்த்தனை பண்றதை காட்டிலும் பரம சுகமாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியத்துல ஒரு ஈடுபாடு வரும்படியாக நமக்கு புத்தி பிரதானம் பண்ணணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணணும். அந்த புத்தியை ஈஸ்வரன் கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.